இப்போ ராமர் பாண்டியன் கூட வந்து லாரி லாரியாக கஞ்சா கடத்தினார். நாங்கள் லாரி லாரியாக கஞ்சா கடத்தினாலும் இந்த லாரி கஞ்சாவை எங்கப்பா செஞ்சேன் அரசு கேட்டால் சொல்லுமா சொல்லுமா தம்பி? கஞ்சாவுக்கும் அடிமையாகி நீ எடுக்கிற ஆயுதம் என்பது உன்னையும் அழிச்சு, உன் உற்றார் உறவினரும் அழிச்சு, உன் சமூகத்தையும் அழிச்சிடும். அதை நீ கையில் வச்சுக்கோ. அதில் நீ வந்து இதை நீ வந்து இதை நீ கையில் எடுத்த அப்படின்னா நீ அழிஞ்சிருவேன். நீ அதை பார்த்துக்கோ. இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, இது மறவர் சமூகமாக இருந்தாலும் சரி, மல்லர் சமூகமாக இருந்தாலும் சரி, தம்பி இந்த மண்ணின் மகன், ஆகச்சிறந்த கலப்போராளி தம்பி தீபக்பாண்டியன் மரபு என்பது படுகொலை என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர கொலையாகவே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஆகச்சிறந்த ஒரு தலைவனாக, இளம் தலைவனாக உருவாகி வந்த தம்பி இவ்வளவு சொற்ப வயதில் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து இந்த மண்ணில் தன்னுடைய உயிரை நீப்பான் என்று யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு துன்பியல் நிகழ்வாகத்தான் இது. ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் வீட்டில் உழுந்த ஒரு துயர சம்பவமாகவே நாங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. உன்னையால் கூடி பேருக்கும் இது வந்து ஒரு பெரிய இடிதான். அப்போ இந்த மண்ணில் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்பொழுது, கடந்த 2.5 ஆண்டுகளாக ஆர்டிஐயில் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. அது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல், 226 கொலை நடந்திருக்கு இந்த திருநெல்வேலி பகுதியில் மட்டும். இந்த கடந்த 2.5 மாதங்களில் அதிகாரப்பூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் பேசுகிறேன், 226 கொலை. இதில் சாதிய பண்புகளை படுகொலை இருக்கு, ஆணவ படுகொலை இருக்கு, ஏனைய படுகொலைகள் வந்து இருக்கு. இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிறது இங்க வந்து பெரிய அளவில் ஒரு கேள்வியா இருக்கு. 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனித உயிரை வந்து சாதாரணமா வந்து குலவண்ணி வீதியில எரியற அளவுக்கு வந்து போயிருக்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட காவல்துறை வைக்கப்படணும், காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைக்கப்படணும். துரிதமா அந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? ஆளக்கூடிய முதல்வர் அவர்கள் இதை வந்து ஆரம்பத்திலே தடுத்துருக்கணும். இந்த 2.5 மாசத்துக்குள்ள 226 கொலைங்கிறது என்ன சாதாரண நிகழ்வா கடந்து விடக்கூடிய செய்தியா? ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளருக்கு 89 கொலைகளுக்கு மேல தம்பி தீபக்பாண்டியனோட சேர்த்து மதுரையில் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் ராமர் பாண்டியனை பறி கொடுத்தான். இன்னைக்கு அருமை தம்பி தீபக்பாண்டியனை படுங்கிறோம். இனிமேலும் களப்போராளிகள் வந்து அஜாக்கிரதையா பயணிக்கிறத வந்து தயவு செஞ்சு வந்து தவிர்க்கணும். இவ்வளவு மெத்தன போக்கா வந்து போகக்கூடாது. களமாடக்கூடிய களப்போராளிகள் இவ்வளவு மெத்தன போக்கா போகக்கூடாது. தமிழ் சமூகங்களோட ஒற்றுமை வந்து இந்த காலத்துக்கு தேவைதான். ஆனா தமிழர்களா ஒன்று சேர்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட தத்துவங்கள் வந்து நங்கூரம் போட்டு இடையில நிக்குது. அதனால நீங்களும் நானும் ஒரு சேரவே முடியாது. தேவரும் தேவேந்திரரும் ஒரு சேர முடியாது, கோனாரும் தேவேந்திரரும் ஒரு சேர முடியாது, ஆசாரியும் தேவேந்திரரும் ஒன்று சேர முடியாது. சாபக்கேடையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட தத்துவம் தான் இந்த இணைப்புக்கு வந்து ஒரு பெரிய பங்கம் விளைக்கக்கூடிய நிகழ்வா நிக்குது. ஆக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி நான் எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கிறேன்னா, சமூகத்தினுடைய ஒற்றுமை என்பது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பலகீனமா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. தேவேந்திர குலத்தினுடைய சமூகத்திற்கு வந்து இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எழுத்தாளர்கள் அழகழகா எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த இடத்துல என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியல. அப்ப இந்த மாதிரி இருக்குன்னா, கூலிப்படைக்கு வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வாங்கிக்கிட்டு ஒரு ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கு. ஒரு மனித உயிரோடைய விலை வந்து 6.5 கோடி முடிவு செய்யும். ஒரு மனித உயிரினுடைய விலை 6.5 கோடி இருக்கக்கூடிய உயிரை ஒரு 20 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு மயிராண்டி வெட்டி தள்ளுறான்னா, இந்த சட்டங்கள் வந்து இறுக்கி பிடிச்சுன்னா இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளும் கூலிப்படைகளை வந்து பழகி பறி போவானா? பண்ணி பலகுட்டி போட்ட மாதிரி இன்னைக்கு கூலிப்படை இவ்வளவு வேகமா வந்து இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் எப்படி பெருகி வரான், சொற்ப லட்சங்களுக்கு எப்படி வெட்டி வீழ்த்திறான்? இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? இவங்களை அரசு வந்து ஏத்து கழுவிட்டா உடனே இந்த அரசு வந்து நம்மளை வந்து முடக்கிறதுக்கான அத்தனை வேலையும் அந்த அரசுகள் செய்யுது. அரசு பயங்கரவாதம் செய்யுது. அரசே ஒரு பயங்கரவாதம் தான். அரசே வந்து திட்டமிட்டுதான் இந்த கொலைகளை வந்து வேடிக்கை பார்க்குது. இது போன்ற படுகொலைகள் வந்து இனிமே தடுத்து நிறுத்தப்படணும்னா அரசு வந்து தீவிரம் காட்டணும். கொலைகள் வந்து இனிமே தமிழ் மண்ணில் எந்த சாதிக்கும் நடக்கக்கூடாது, மரண தண்டனையே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்திய திருநாடு நிற்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. உலகத்துல கொடும் பாவத்தை செய்யக்கூடிய கொடும் கொலைகளை செய்யணும் கூட தூக்கு கயிறு கூட அவன் கழுத்தை முத்தமிடக்கூடாதுங்கிற சட்டங்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல இருக்கு. இந்தியாவும் அதை வந்து முனைப்பு காட்டி பேசிட்டு வர்றதை நீங்க அறிவீங்க. ஆக இந்த மக்கள் வந்து மொத்தமா வந்து கொலைகளை எந்த சமூகமும் செய்ய முடியாத அளவுக்கு சகோதரத்துவம் பேணப்படணும். அவர்களுக்கு வந்து நல்ல புத்திமதி புகட்டணும். அண்ணன் கரிகாலன் சொன்ன மாதிரி போதைப் பொருள் வீதி எங்கு உலாவது, கொலைகளுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு, கஞ்சா இருக்கு, போதை வஸ்துகள் தான் கொலைக்கு மூல காரணமா இருக்கு. அந்த போதைப் பொருள்களை வந்து துண்டாடி வேற இருக்கு தமிழ் மண்ணில இருந்து வேற எடுத்து தமிழ் சமூகத்தை அரசு காப்பாற்றணுங்கிற வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன். தீபக்பாண்டியன் இறப்பு கடைசியா இருக்கட்டும், வரக்கூடிய போராளிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒட்டுமொத்தமும் ஒரு அணியில நிக்கணும். இல்லைன்னா பல போராளிகளை நீங்க பறி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சமூகம் நின்றோம். நான் எச்சரிக்கையாகவும் சொல்றேன், ஒரு பகிரங்க வேண்டுகோளாகவும் எடுக்கிறேன்,
இந்த சமூகம் வந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் இருக்கக்கூடிய களமாடக்கூடிய போராளிகளையும் இங்க பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த சமூகம் செய்ய தவறுனா நிச்சயமா சொல்றேன், படு கேவலமான அசிங்கங்களை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இது வந்து புதுசில்ல, இந்த மலரினம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் புதுசில்ல. 800 ஆண்டுகால போர் இது, இது இன்டர்நெட் அல்ல, 800 ஆண்டுகால தொடர்ந்து நடக்கத்தையும் செய்யும். ஆனா எச்சரிக்கை உணர்வோடு இந்த சமூகம் வந்து மலரினம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பயணிக்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.